ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பேக். உங்க வாழ்க்கைய ஒரு புக்கு தீர்மானிக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் உங்க வாழ்க்கையோட முடிவை தீர்மானிக்கிற மாதிரி இருந்தா எந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி ஒன்லைன் கொண்ட மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஸ்கேரி ஸ்டோரி டெல் இன் த டார்க், 2019 வந்த ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவி. இது இந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். வாங்க வியூவர்ஸ் பார்க்கலாம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், கமெண்ட் பண்றவங்களுக்கும் லைக் பண்ற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு ஒரு பூஸ்டா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. போதும் ப்ரோ, பொக்க ரிவ்யூக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். மூணு பசங்களும் ஒரு பொண்ணு சேர்ந்து ஒரு பேய் வீட்டுக்குள்ள ஹாலோவீன் அன்னைக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு ரகசிய டோரா கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போனா அங்க ஒரு சூனியக்கார கிழவி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டோரி சொல்லி பல குழந்தைங்களை கொன்னதா அந்த ஊருக்குள்ள ஒரு பொருளி இருக்குது. இவங்க அந்த சூனியக்காரி சொன்ன கதையோட புக்கு எங்க இருக்குதுன்னு தொலைவறாங்க. அப்படி தொலைவும் போது அந்த புக்கு அந்த பொண்ணு கையில கிடைச்சிருது. அந்த பொண்ணு கையில கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க உள்ள வந்த கதவு சாத்திடுறாங்க. யாரா கதவு சாத்துனது அதிர்ச்சி ஆகி அந்த பசங்களாம் போய் கதவை திறக்கலாம்னு பார்த்தா திறக்கவே முடியல, அப்படியே சாக்காயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பசங்களுக்கும் இன்னொரு பையனுக்கு ஒரு சண்டை நடந்ததுனால அந்த பையன் தான் வந்து கதவை சாத்தி இருப்பான். கதவை சாத்திட்டு நீங்களே இங்கே கடந்து சாவுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். உடனே இந்த மாளிகையில இருக்கிற பேய் என்ன பண்ணிரும், கதவை திறந்து விட்டுரும். திறந்து விட்ட உடனே இவங்க எல்லாம் சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஜாலியா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கையில தான் அந்த புக் இருக்குதா, அந்த பொண்ணு ஆனா அந்த புக்ல பல பேஜ் வந்து ஒயிட்டா தான் இருக்கும். என்னடா அது பல பேஜ் ஒயிட்டா இருக்குதுன்னு சரின்னு புக்கை வச்சுட்டு கம்முன்னு படுத்துரும். அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிச்சு பார்த்தா அந்த புக்ல ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கும். அது யாரோட ஸ்டோரினா அந்த கதவை சாத்திட்டு போனால அந்த பையனோட ஸ்டோரி. என்னடா அது இந்த ஸ்டோரி எழுதி இருக்குதுன்னு பார்த்தா அந்த ஸ்டோரி என்ன எழுதி இருக்குதோ அதுபடிதான் அந்த பையனுக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த படம் பயங்கர விறுவிறுப்பா நடக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போனது மொத்தம் 6 பேர். அந்த 6 பேத்தோட ஸ்டோரியவும் இந்த புக்கு தான் முடிவெடுக்கும். சம விறுவிறுப்பா இதுக்கப்புறம் தான் இந்த படமே போவோம். முக்கியமா இந்த படத்துல காட்டுன ஒவ்வொரு பேய்களும் செம்மையா டிசைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த படம் ஹைஸ்கூல் பசங்கள மையமா வச்சுதான் இந்த படத்தையே எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ஹாரர் மூவிங்கிறனால எந்த அளவுக்கு த்ரில்லா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு த்ரில்லா எடுத்துக்கிறாங்க. முக்கியமா அந்த படத்துல வந்த பேய்களோட வடிவமைப்பு, அந்த மேக்கப்பிங், கிராபிக்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல நீங்க ஒவ்வொரு சீனும் செம்ம நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் ஸ்லோவான சீன்களும் கொஞ்சம் இருக்கு. முக்கியமா இந்த படத்துல நடிச்ச அந்த ஹீரோயினி அவளோட நடிப்பு செம்மையாவே இருக்கும். அதே மாதிரி அந்த பசங்களும் செம ஜாலியாவே இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஏன்னா இந்த படத்துல அந்த பேய்களை காட்டுற சீன் எல்லாமே பட்டாசு கலப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரிசர்ச், அந்த பேய் எப்படி, அந்த புக்கு, அந்த சூனிக்கார கிழவி எப்படி அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிற டைம்ங்கிறனால கொஞ்சம் படம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் உங்களுக்கு நிறைய ஹாரர் மூவி பிடிக்கும்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஆனா அதே நேரத்துல நீங்க இந்த படம் ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கலாம். அது இல்லாம இந்த படத்துல அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வர்ற பேய் எல்லாம் உங்களை பயங்கரமா மிரட்டி எடுத்துரும். அதெல்லாம் செம்ம பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு அவங்க அந்த டிசைனிங் ஒர்க் பட்டாசு கலப்பிருப்பாங்க. அதுவும் அந்த நைட் டைம்ல நடக்கிற ஒவ்வொரு சீனுமே பட்டாசு கலப்பும். இந்த படத்துல அந்த பொண்ணு அந்த பசங்களும் சமையாவே இந்த படத்துல நடிச்சிருக்கிறதுனால அது கூட இவங்களோட ஸ்டோரி லைனும் சமையாவே இருக்கும். அது இல்லாம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் ஒர்க்கும் பட்டாசு கலப்பும், அதே மாதிரி கேமரா ஒர்க்கும் சூப்பராவே இருக்கும். அதே மாதிரி மியூசிக் ஒர்க்கு தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நீட்டா பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கூட அந்த படம் திக்கு திக்குன்னு நம்மளை பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கும். எப்பவுமே இந்த காஞ்சூரிங் மூவி எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படத்துல பேயே காட்டலாம் கூட மியூசிக் ஒர்க்ல நம்மளை பயமுறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல மியூசிக் ஒர்க் இல்ல. ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு மியூசிக் ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராவே இந்த படம் இருந்திருக்கும். சோ இந்த படம் ஹாரர் மூவி உங்களுக்கு பிடிக்கும், நான் ஒன் டைம் ஹாரர் மூவி பாப்பேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை ஒரு டைம் பாக்கலாம். அதே மாதிரி இந்த படம் வந்து தமிழ்ல கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ் தான். இந்த படம் யூடியூப்லயே அவைலபிள் இருக்கு. நீங்க யூடியூப்லயே போய் இந்த படத்தோட நேம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் யூடியூப்லயே இருக்கும். சோ இந்த படம் பாக்கிறதுனா தாராளமா பாருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, அப்படியே வி மூவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் அழுத்திக்கங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஹாவ் அ நைஸ் டே.